பாடம் 25 சிம்பிள் பார்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். சிம்பிள் பார்ஷன்ஸ் உடைய ஃபார்முலா நல்லா தெரிஞ்சாதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாம பர்ஃபெக்ட்டா எழுத முடியும். பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட்டா எழுத முடியும், புரிஞ்சுதுங்களா? ஆக சிம்பிள் பார்ஷன்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன காம்பினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வெர்பு. வெர்பு எப்படி இருக்கணுமா? பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இப்போ படித்தோம் இல்லையா, தேக்கா, படா, சுனா, லிக்கா அந்த மாதிரி வரணும், அல்லது கயா, சோயா, பியா, தியா, ஆயா இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ், அந்த வெர்பு அப்படி இருக்கணும் பாஸ்ட் டென்ஸில். அடுத்து பி வெர்பு. பி வெர்பு எப்படி இருக்கணுமா? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ஸோ அந்த பி வெர்பு ப்ரெசன்ட்டில் இருந்தால் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதே ஃபார்முலா போட்டு இந்த பி வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்த லெசன் நம்ம அதை பார்க்க போகிறோம். முதல்ல இதை பார்ப்போம், புரியுது? அந்த ப்ரெசன்ட் பி வெர்பு எதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கும் அதுதான், ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸுக்கும் அதுதான், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதே தான். ஹூ, ஹோ, ஹை, ஹை, புரியுதா? மே வந்தால் ஹூமு, தும்பு வந்தால் ஹோ, எக்கு, வக்கு, ராமன், கண்ணன் இதெல்லாம் வந்தால் ஹே. ஃபார் ஆல் ப்ளூரல் ஹே, புரிஞ்சுதா? அது எப்பவும் மறக்கக்கூடாது. பாருங்கள், வக் சிம்பிள் பார்ஷன்ஸ், இது வக் கயா, என்ன அர்த்தம்? அவன் போனான். இப்போ அதே இது, அந்த வக் கயாங்கிறது கூட இந்த வக்குக்கு என்ன ப்ரெசன்ட் பி வெர்பு? ஹே. வக் கயா ஹே, என்ன அர்த்தம்? அவன் போய் இருக்கிறான், புரியுதா? அவன் போய் இருக்கிறான். எப்படி சார் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் மீனிங் இப்படி பார்க்குறது? நிறைய பேருக்கு இந்த தமிழ் மீனிங் தெரியறதில்ல. ஏன்னா நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இந்த 12 டென்ஸில் ஒரு ஒரு டென்ஸுக்கும் அந்த சென்டென்ஸுக்கு மீனிங் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரொம்ப ஈஸி மெத்தடு சொல்லித்தரேன், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? வக் கயா ஹே, ஹி ஹேஸ் கான், ஹி ஹேஸ் கான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியலை, நீங்கள் இது என்ன பண்ணணும், மைண்டில் அதை ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸாக மாற்றுறீங்க. ஹி ஹேஸ் கான் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ்னால் அது எப்படி வரும்? ஹி இஸ் கோயிங், புரிஞ்சுதா? இப்போ ஹீ இஸ் கோயிங்க்கு தமிழ் என்ன அர்த்தம்? அவன் போய் கொண்டு இருக்கிறான். இப்போ புரிஞ்சுதா? ஆக ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மீனிங் வேணும். இந்த கண்டினியூசன்ஸில் உள்ள மீனிங்கில் கொண்டுங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா மீதி இருக்கிறது தான் பர்ஃபெக்டன்ஸுக்குள்ள மீனிங். இப்போ ஹீ ஹேஸ் கோன், ஹீ இஸ் கோயிங்னு மாற்றி அவன் போய் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம மைண்டில் மாற்றணும். கொண்டு எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? அவன் போய் இருக்கிறான், பார்த்தீங்களா? அவன் போய் இருக்கிறான். இது வினை எச்சம் சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்தில். வினை முற்றில, வினை எச்சம், தொக்கி நிற்கும். போய் இருக்கிறான், வந்து இருக்கிறான், சாப்பிட்டு இருக்கிறான், எழுதி இருக்கிறான், ஓடி இருக்கிறான், இந்த மாதிரி இந்த வினைச்சொல்லானது முற்று பெறாமல் இருக்கும். அதுதான் என்ன பேர்? வினை எச்சம்னு பேர். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஹி ஹேட் கான், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதை என்ன பண்ணணும்? பாஸ் கண்டினியூஷன்ஸாக மைண்டில் மாற்றணும். ஹி வாஸ் கோயிங், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவன் போய்கொண்டு இருந்தான், அவன் போய்கொண்டு இருந்தான். இதில் எதை ரிமூவ் பண்ணணும்? கொண்டுங்கிற வார்த்தையை. அப்போது அவன் போய்கொண்டு இருந்தான்ங்கிறத கொண்டு எடுத்தாச்சுன்னா அவன் போய் இருந்தான். ஹி ஹேட் கானுக்கு அவன் போய் இருந்தான், அவ்வளோதான். அது மாதிரி ஃபியூச்சருக்கும் ஹி வில் ஹாவ் கான், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதை ஃபியூச்சர் கண்டினியூஷன்ஸாக மாற்றணும். He will be going. தமிழ் என்ன? அவன் போய்கொண்டு இருப்பான். பர்ஃபெக்ட்டுக்கு மீனிங் வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த கொண்டுகிற வார்த்தையை எடுத்துடணும். அப்போ அவன் போய் இருப்பான். ஹி வில் ஹாவ் கானுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? அவன் போய் இருப்பான். இப்போ புரிஞ்சுதா? இதுதான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு, ஈஸியாக பார்க்கறது. ரைட், இப்போ பார்ப்போம். வக் கயா அவன் போனான், வக் கயா அது கூட ப்ரெசன்ட் பீவர் பச்சேத்தா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுது. தமிழ் மீனிங் அவன் போயிருக்கிறான், புரிஞ்சுதா? அடுத்து ஃபெமினின் ஜெண்டர், வக் கயி என்ன அர்த்தம்? அவள் போனாள். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும்னா வக் கயி கூட என்ன சேர்த்தா போதும், ப்ரெசன்ட் ஹெல்பிங் வெர்ப். வக் கயி ஹே, அவள் போயிருக்கிறாள். இங்கே அவன் போய் இருக்கிறான், இங்கே அவள் போய் இருக்கிறாள், அவ்வளோதான். அடுத்து மே,
இது ஆண்பாலாக இருந்தா மே கயா நான் போனேன். அதே இது பெண்பாலாக இருந்தா மே கயி நான் போனேன் தான். புரிஞ்சுதா? இப்போ பர்ஃபெக்டன்ஸுக்கு மே கயா ஹூம் ஆண்பால், பெண்பால் மே கயி ஹூம், ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்தான், ஐ ஹாவ் கான் நான் போய் இருக்கிறேன். இப்போ புரிஞ்சுதா? இன்னும் சில சப்ஜெக்டுகளுக்கும் இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் ப்ரெசன்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது முடிச்சுட்டு அடுத்து சிம்பிள் ஐ மீன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்ப்போம். தும் கயே, நீ போனாய், இது ஆண்பால். ஏன்னா தும்மை வந்து நம்ம எப்போவுமே ப்ளூரலாக தான் ட்ரீட் பண்ணுறோம், ஆனால் நீங்கிற அர்த்தம் தான். ஃபெமினின் ஜெண்டருக்கு தும் கயீம் பாஸ்ட் வந்து ஈம் என்டிங் வரும். ஃபெமினினுக்கு சிங்குலராக இருந்தால் ஈ வரும், ப்ளூரலாக இருந்தால் ஈம்னு வரும். தும் கயீம், தும் கயே ஆண்பால், தும் கயீம் பெண்பால், ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், நீ போனாய். அடுத்து இந்த தும் கயே கூட ஹோ சேர்த்தாச்சுன்னா, ப்ரெசன்ட் பிஓர்பி சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகிடுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுது, நீ போயிருக்கிறாய். அதே மாதிரி பெண்பால் தும் கயீம் கூட ஹோ சேர்த்தாச்சுன்னா கயீமுக்கு சிங் பாஸ்டன்ஸில் வரும்போது கயீம் போடுவோம், ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும்போது ஃபெமினின் ஜெண்டருக்கு அந்த இம் எடுத்துகிட்டு கயி தான் வரும், கயி ஹோ. புரியுதா? ஸோ தும் கயி ஹோ, நீ போயிருக்கிறாய். அடுத்து வே ப்ளூரல் ஆண்பால், வே கயே அவர்கள் போனார்கள், வே கயீம் பெண்பால் அவர்கள் போனார்கள். இப்போ வே கயே கூட வே ப்ளூரலுக்கு ஹே போட்டால் அவர்கள் போயிருக்கிறார்கள். அதே அது பெண்பாலுக்கு வே கயீமில் இம் எடுத்துகிட்டு வே கயி ஹே போட்டாச்சுன்னா அவர்கள் போயிருக்கிறார்கள். புரிஞ்சுதா? ஆக இன்றைக்கு நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, சிம்பிள் பாஸ்டன்ஸ் தெரிஞ்சாலே சிம்பிள் பாஸ்டன்ஸுக்கு அடுத்து ஒரு ப்ரெசன்ட் பீவர் போட்டால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுது. அந்த ஹூம் ஹோ ஹை ஹைங் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதுதான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் அதுதான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதுதான். இந்த மூணு டென்ஸுக்கும் அந்த நாலு ஹெல்பிங் வரும்போது மறந்துடக்கூடாது. அது சிம்பிள் பாஸ்ட் ஒழுங்காக எழுத தெரிஞ்சால் தான் தப்பு இல்லாமல், அது கடைசியில் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு பீவர்கள் ஒரு பெருமை போட்டாச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எளிதாக சொல்லிக் கொடுத்தேன். புரிஞ்சுதா? இப்போ நாம் அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு பார்க்க போகிறோம் அடுத்த லெசனில். பாடம் 26 சிம்பிள் பாஸ்டன்ஸையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டையும் கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ ஆக்கி அந்த லெசனுடைய நோக்கம் என்ன, பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டு எப்படி வருது, அது கூட பாஸ்ட் ஹெல்பிங் வரும். எதெல்லாம், நாலு, தா தே தி தீன். என்ன டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். தா தே தி தீம், அதே நாலு பி வர்பு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் போட போகிறோம். எப்படி, சிம்பிள் பாஸ்டன்ஸை எழுதிட்டு அதை கடைசியில் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பி வர்பு போட்டாச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும். புரிஞ்சுதா? எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட்டுக்கு அடுத்து ப்ரெசன்ட் பி வர்பு போட்டோம் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டுக்கு அடுத்து பாஸ்ட் பி வர்பு போட்டால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடும். இப்போ பார்க்கலாம் ஃபார்முலா. சப்ஜெக்ட்டு வெறுப்பு பாஸ்டன்ஸில் இருக்கணும், பி வெறுப்பு பாஸ்டன்ஸில் இருக்கணும். த தா தே தி தீம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ம ஆயா நான் வந்தேன், இது சிம்பிள் பாஸ்ட். இந்த ம ஆயா கூட தா சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகிடும், மே ஆயா தா நான் வந்திருந்தேன், இது ஆண்பால். அதே இது பெண்பால் பாருங்கள், ம ஆயி என்ன அர்த்தம், நான் வந்தேன் தான். அதே இது பர்ஃபெக்டன்ஸுக்கு எப்படி பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ம ஆயி தீ. ஸோ ஆண்பாலுக்கு தா வருது, பெண்பாலுக்கு தீ வருது. ஆண்பால் ஒருமைக்கு தா, பெண்பால் ஒருமைக்கு தீ. ஸோ நான் வந்திருந்தேன். புரிஞ்சுதா? அடுத்து வக் வக் ஆயா, இல்லை ஓ ஆயா சொல்லிடலாம், ஓ ஆயா அவன் வந்தான். அது கூட பாஸ்ட் பி வெர்புக்கு தா போட்டாச்சுன்னா ஓ ஆயா தா அவன் வந்து இருந்தான், இல்லை வந்திருந்தான் சேர்த்து கூட சொல்லலாம். ஃபெமினின் ஜெண்டர் ஓ ஆயி அவள் வந்தாள், ஓ ஆயி தி அவள் வந்து இருந்தாள், வந்திருந்தாள். புரியுதா? அடுத்து தும், இது கிராமட்டிக் பர்பஸுக்கு ப்ளூரல் எடுத்துக்கிறோம். தும் ஆயே, அதெல்லாம் ஏ என்டிங் வருது, தும் ஆயே நீ வந்தாய். அதே மாதிரி ஃபெமினின் தும் ஆயீம், அது நீ வந்தாய் தான். இங்கே பாஸ் பர்ஃபெக்ட் பாருங்கள், தும் ஆயே, தும் ஆயே கூட என்ன வருது, மேஸ்குலின் ப்ளூரலுக்குள்ளே தே போட்டாச்சுன்னா நீ வந்திருந்தாய். புரியுதா? அதே நேரத்தில் ஃபெமினின் ஜெண்டருக்கு
தூம் ஆயும் இருக்கு, அந்த இம் எடுத்துட்டு தூம் ஆயி தீம் பெண்பால் பண்மை நீ வந்திருந்தாய். இப்போ புரிஞ்சுதா? இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். வே ஆயே புளுரல், இது ஆண்பால். வே ஆயேன்னு என்ன அர்த்தம்? அவர்கள் வந்தார்கள். அதே இது பெண்பால் ஆயீம், அவர்கள் வந்தார்கள். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும்போது வே ஆயே கூட பாஸ்ட்டு பீவர் போட்டாச்சுன்னா என்ன ஆகுது? வே ஆயே தே, அவர்கள் வந்திருந்தார்கள். தே ஹேட் கம், புரியுதா? அதே இந்த ஃபெமினினுக்கு வே ஆயீம் இருக்கு, அதை வே ஆயின்னு மாற்றி தீம் அப்படிங்கிற ஃபெமினின் புளூரலுக்குள்ள அந்த ஹெல்பிங் வேர்ப் போட்டாச்சுன்னா இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆகிடுது. வே ஆயி தீம், அவர்கள் வந்திருந்தார்கள். தே ஆர், தே ஹேட் கம், ரெண்டு ஒரே இதுதான். நெக்ஸ்ட்டு ஆப் ஆயே, நீங்கள் வந்தீர்கள். அதே இதை பாஸ்ட் பெர்ஃபெக்டில் பார்க்கும்போது வே ஆயே தே, தேங்கிற பாஸ்ட் பெர்வு பாஸ்ட் பிவர்பு புளூரலுக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகிடுது? நீங்கள் வந்திருந்தீர்கள். ஃபெமினினுக்கு வே ஆயீம், சாரி ஆப் ஆயீம் என்ன அர்த்தம்? நீங்கள் வந்தீர்கள். ஆப் ஆயீம். அதே இது பாஸ் பெர்ஃபெக்ட் மாத்துறதுக்கு இந்த இம்மை எடுத்துட்டு வே ஆயி தீம், நீங்கள் வந்திருந்தீர்கள். யூ ஹேடு கம், புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த லெசனில் நாம் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட பாஸ்ட் பீவர்பை சேர்த்தாச்சுன்னா அது பாஸ் பெர்ஃபெக்ட் ஆகிடுது. வேறு ஒன்றும் சிரமமே இல்லை. சிம்பிள் பாஸ்ட் நல்லா தெரியணும். சிம்பிள் பாஸ்ட் அடுத்து ப்ரெசன்ட் பிஹேவியர், அந்த நாலு ஹூம் ஹோ ஹை ஹைங் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் போட்டோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு அடுத்து பாஸ்ட் பிஹேவியர் தா தே தி தீ இந்த நாலும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் நாம் போட்டுட்டோம்னா அது என்னாகும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுது. இவ்வளவு தான். ஆக இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இது மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. புரிச்சிங்களா? இன்னும் நான் என்னுடைய புத்தகத்தில் மொத்தம் 7 டென்ஸஸை நான் விவரமாக விளக்கியிருக்கிறேன். இது வரைக்கும் 6 டென்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் இருக்குது. அதுபோல் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த பாடத்தில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நடராஜன் ஆஜ் கார் சே ஆயாக, என்ன அர்த்தம்? நடராஜன் இன்று காரில் வந்து இருக்கிறான். மரியாதை இல்லாதது. மரியாதைன்னா எப்படி வரும்? ஆயே ஹே கார்சே ஆயே ஹே, வந்திருக்கிறார். இப்போ இது ஆயாக, அதனால் நடராஜன் இன்று காரில் வந்திருக்கிறான். லேக்கின் ஆனால் கல் ஓ பஸ்ஸே ஆயாத்தா, பஸ்ஸே ஆயானா பஸ்ஸில் வந்தான்னு அர்த்தம். பஸ்ஸே ஆயாத்தா பஸ்ஸில் வந்திருந்தான். ஹி ஹேடு கம் பை பஸ், புரியுதா? இதில் நடராஜன் இன்று காரில் வந்திருக்கிறான். டுடே நடராஜன் ஹேஸ் கம் பை கார், பட் எஸ்டர்டே ஹி ஹேட் கம் பை பஸ், வந்திருந்தான். ஹேடு கம், இது ஹேஸ் கம், இது ஹேடு கம், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், கல் காடி, இது ஃபெமினின் ஜெண்டர். கல் காடி தேர் சே பவுன்சீத்தி, பவுன்ச்சினா டு ரீச். கல் காடி தேர் சே பவுஞ்சீத்தி, நேற்று வண்டி தாமதமாக வந்திருந்தது. பவுஞ்சீத்தி எஸ்டர்டே த ட்ரெயின் ஹேட் அரைவ்டு லேட். லேக்கின் ஆனால் ஆஜ் டீக் சமைப்பர் பவுஞ்சி ஹே, பட் டுடே த ட்ரெயின் ஹேட் அரைவ்டு ஹேஸ் அரைவ்டு பவுஞ்சி ஹே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ த ட்ரெயின் ஹேஸ் அரைவ்டு இன் டைம், இன் கரெக்ட் டைம். ஸோ நேற்று வண்டி தாமதமாக வந்திருந்தது, ஆனால் இன்று சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறது. புரிஞ்சிங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இன்னும் நிறைய வாக்கியங்களை நீங்களே சொந்தமாக எழுதி எழுதி பழகுங்க, அதை மற்றவர்களிடத்தில் பேசி பழகுங்கள். நாம் அடுத்த பாடத்தை கவனிப்போம்.